வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டிலிருந்து வெளியேற கட்டுநாயக்கவுக்கு வருகை தந்த பஸ்ஸில் திருப்பி அனுப்பப்பட்டார். குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் கட்டுநாயக்க பட்டுப்பாதை பிரிவின் செயல்பாடுகளிலிருந்து விலகல். கட்சி தலைவர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் இன்று சந்திப்பு. அலரி மாளிகை மோதலில் 10 பேர் காயம். பணவீக்கத்தில் 2ஆம் இடத்தில் இருந்த இலங்கை 3வது இடத்தில். 75,000 லிட்ரோ சிலிண்டர்கள் சந்தைக்கு. IOCயில் தொடர்ந்தும் எரிபொருள் விநியோகம். இந்தியாவிலிருந்து வருகை தந்த யூரியாவை விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளருமான பெசில் ராஜபக்ஷ நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு எடுத்த முயற்சி விமான பயணிகளின் எதிர்ப்பு காரணமாக தோல்வியில் முடிந்தது. அதேபோல் தற்போது கட்டுநாயக்க பண்டார் நாயக்க விமான நிலையத்திற்குள் இயங்கும் பட்டுப்பாதை பயணிகள் சேவை முனையத்தின் செயற்பாடுகளிலிருந்து குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் விலகியுள்ளனர். EK664 எனும் எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தினூடாக துபாய் வழியாக அமெரிக்கா நோக்கி பயணிப்பதற்கு பெசில் ராஜபக்ஷ கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். அதிகாலை 3:15 அளவில் விமானம் புறப்பட தயாராக இருந்தது. எனினும் பட்டுப்பாதை பயணிகள் சேவை முனையத்திலிருந்த அதிகாரிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் அடைந்தன. இவ்விடயம் விமான பயணிகளுக்கு இடையிலும் பரப்பப்பட்ட நிலையில் அச்சந்தர்ப்பத்தில் விமான பயணிகளும் பெசில் ராஜபக்ஷவுக்கு எதிர்ப்பு வெளியிட்டனர். இதனையடுத்து எமிரேட்ஸ் விமான நிறுவனமும் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளும் பயணிகளும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பெசில் ராஜபக்ஷவுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பளிக்க முடியாது என சுட்டிக்காட்டினர். அதன் பின்னர் பெசில் ராஜபக்ஷ விமான நிலையத்திலிருந்து வெளியேறியதாக எமது விமான நிலைய செய்தியாளர் தெரிவித்தார். இதேபோல நாட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்குரிய நிலைமைகளை கருத்திற்கொண்டு கட்டுநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்குள் இயங்கும் பட்டுப்பாதை நடவடிக்கைகளுடன் இணைந்த குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் தமது கடமைகளிலிருந்து விலகுவதாக தீர்மானித்துள்ளனர். பணம் செலுத்தி பிரபுக்கள் தமது விமான போக்குவரத்து வசதிகளை செய்து கொள்கின்ற கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் பட்டுப்பாதை பயணிகள் குடிவரவு குடியகழ்வு செயற்பாடுகளிலிருந்து தாம் விலகுவதாக இலங்கை குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. நாட்டில் காணப்படும் தற்போதைய பிரச்சினைக்குரிய நிலைமையில் அரசியல் பிரமுகர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு பிரபுக்களுக்கான விசேட பிரிவை பயன்படுத்த வாய்ப்புள்ளது என்பதால் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் KAS கண்கல தெரிவித்துள்ளார். விமான நிலைய பட்டுப்பாதை பயணிகள் சேவையிலிருந்து விலகியமை தொடர்பில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவன சுதந்திர ஊழியர்கள் சங்கமும் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவன மனிதவள பிரிவு பிரதானிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. பிரச்சினைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தற்போது நாட்டை விட்டு தப்பி செல்லும் நிலைமை உருவாகியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனால் இவ்விடயத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு சேவை வழங்குவதனூடாக இந்த ஊழியர்களும் நேரடியாக மக்களின் எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் என்பதால் இன்று நண்பகல் 12 மணி முதல் மேலறிவித்தல் வரை விமான நிலையத்தின் பட்டுப்பாதை VIP பயணிகள் சேவையிலிருந்து விலக தமது சங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அந்த கடிதத்தில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் கட்சித் தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெறவுள்ளது. இதேபோல அலரி மாளிகையில் தங்கியுள்ள ஆர்ப்பாட்டக்காரர்களில் இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். அலரி மாளிகையில் அரையொன்று தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சனையே இந்த மோதலுக்கு காரணம் என தெரிய வருகின்றது. கல்பட்டியில் உள்ள அலரி மாளிகையில் தங்கியுள்ள ஆர்ப்பாட்டக்காரர்களில் இரு குழுக்களுக்கு இடையில் இன்று அதிகாலை மோதல் ஏற்பட்டது. காயமடைந்தவர்கள்
கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் மூவர் சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளனர். எவ்வாறெனினும் 7 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வருகின்றது. இதில் பெண்ணொருவரும் உள்ளடக்கம். காயமடைந்தவர்களில் ஒருவரின் தலையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அலரி மாளிகையில் அறையொன்று தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சினையே மோதலுக்கு காரணம் என தெரிய வந்துள்ளதுடன் போலீசார் இது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதேபோல ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் கட்சித் தலைவர்களுக்கும் இடையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இன்று சந்திப்பு ஒன்று இடம்பெற உள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி 25 பேரின் பெயர்கள் இதற்கென வழங்கப்பட்டுள்ளது. அனீஸ் அலி, லாகிரு வீரசேகர, வசந்த முதலிகே, ரத்தித்து சேனா ரந்திமால் கமகே, எரக்க குணசேகர ஆகியோரின் பெயர்கள் இதில் உள்ளடக்கம். எதிர்கால அரசியல் செயற்பாடுகளை திட்டமிடும் விதம் குறித்து ஆர்ப்பாட்டக்காரர்களின் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இப்பேச்சுவார்த்தை இடம்பெற உள்ளது. இதேபோல நேற்றைய தினம் போலீஸ் தலைமையகத்திற்கு அருகில் வருகை தந்த ஆர்ப்பாட்டக்காரர்களில் ஒருவர் தெரிவித்த கருத்தை போலீசார் நிராகரித்துள்ளனர். கடந்த 9 தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நபர்களில் முதலில் வந்த இளைஞர்களை அடையாளம் கண்டு கைது செய்யும் நடவடிக்கை திட்டமிடப்படுவதாக அங்கு தெரிவிக்கப்பட்டது. இக்கருத்தை போலீஸ் தலைமையகம் முழுமையாக நிராகரிப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் காரியாலயம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இன்றைய தினம் 75,000 லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவிக்கின்றது. 3,740 மெட்ரிக் டன் எரிவாயுடன் மற்றும் ஒரு கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளது. இதேபோல IOC எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இன்றைய தினமும் எரிபொருள் விநியோகிக்கப்படுவதால் அதனை அண்மித்த பகுதிகளில் நீண்ட வரிசையை காண முடிகின்றது. 3,200 மெட்ரிக் டன் எரிவாயுடன் 3வது கப்பல் எதிர்வரும் 15 திகதி நாட்டை வந்தடைய உள்ளது. இம்மாதத்திற்காக மாத்திரம் 33,000 மெட்ரிக் டன் எரிவாயு கொள்வனவுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் எரிவாயு விநியோகம் வழமை போன்று இடம்பெற உள்ளதுடன் 75,000 சிலிண்டர்களை சந்தைக்கு விநியோகிக்க உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவிக்கின்றது. பகிர்ந்தளிப்பது தொடர்பிலான தகவல்களை www.litrogas.com என்னும் இணையதளத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியும். தேவைக்கு அதிகமாக எரிவாயு கொள்வனவு செய்வதை தவிர்க்குமாறும் கொள்வனவு செய்ய வருகின்ற போது மே மாதத்திற்கான மின்கட்டண பட்டியலை காண்பிக்குமாறும் லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்றைய தினம் முதல் நாளாந்தம் 4,000 மெட்ரிக் டன் டீசலை சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 15 மற்றும் 17 திகதிக்குள் நாட்டுக்கு வருகை தரவுள்ள டீசல் கப்பலுக்கும் 22 மற்றும் 24 திகதிக்குள் வருகை தரவுள்ள பெட்ரோல் கப்பலுக்கும் சகல கொடுப்பனவுகளும் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜயசேகர ட்விட்டர் பதிவினூடாக குறிப்பிட்டுள்ளார். 15 மற்றும் 17 திகதிக்குள் வருகை தரவுள்ள டீசல் கப்பலுக்கும் 17 மற்றும் 19 திகதிக்குள் வருகை தரவுள்ள பெட்ரோல் கப்பலுக்கும் கடந்த வாரம் உட்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. 17 மற்றும் 19 திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் வருகை தரவுள்ள பெட்ரோல் கப்பலுக்கு எஞ்சிய தொகையை நாளை செலுத்த உள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். அதேபோல் 12 மற்றும் 15 திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் டீசல் கப்பலும் 14 மற்றும் 16 திகதிக்குள் உராய்வு எண்ணெய் கப்பலும் 15 மற்றும் 17 திகதிக்குள் கச்சா எண்ணெய் கப்பலும் நாட்டுக்கு வருகை தர உள்ளன. அந்த கப்பல்கள் நாட்டுக்கு வந்தவுடன் அதற்கான கொடுப்பனவுகள் செலுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அனுராதபுரம் பகுதியில் எரிபொருள் பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் தற்போதும் வரிசையில் காத்திருக்கின்றனர். தமது பிள்ளைகளுடன் வரிசையில் காத்திருந்த பெற்றோரை ஒரு குழு அங்கிருந்து திருப்பி அனுப்பியுள்ளது. இதனால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேபோல எரிபொருள் கேள்விக்கு தீர்வாக அகற்றப்பட்ட சேலைன் குழாய்கள், ஊசி, கையுறை ஆகிய வைத்திய கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி டீசல் மற்றும் பெட்ரோலை தயாரிக்கும் முறையொன்றை அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் துலான் சமரவீர மேற்கொண்டுள்ளார். இதனூடாக அவர் தயாரித்த 10 லிட்டர் டீசல் அப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனூடாக தமது விவசாய இயந்திரங்களை செயற்படுத்த முடிந்ததாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அவர் தயாரித்த டீசல் மற்றும் பெட்ரோலை பயன்படுத்தி ஜீப் வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள்களையும் இயக்க முடிந்துள்ளது. வைத்தியசாலை கழிவுகளை பயன்படுத்தி குறித்த எரிபொருளை தயாரிக்க 50 முதல் 100 ரூபாய் வரை செலவாகுவதாக வைத்தியர் துலான் சமரவீர தெரிவித்தார். வெளிமட நகரில் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு 5 நாட்களின் பின்னர் பெட்ரோல் கிடைத்ததை அடுத்து அதனை விநியோகிக்கும் போது மக்கள் மத்தியில் அமைதியின்மை ஏற்பட்டது.
ஹரணநகரில் ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் ஒரு வார காலமாக மக்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசையில் காத்திருக்கின்றனர். ஹட்டன் ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் வரிசையில் காத்திருந்த மக்கள் ஹட்டன் நகருக்கு செல்லும் வீதியை முழுமையாக மறைத்து எதிர்ப்பில் ஈடுபட்டனர். அதிக விலையில் விற்பனை செய்வதற்காக பண்டரவல ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு பின்புறமாக லொரியொன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை டீசல் மற்றும் ஒரு தொகை லாப் கேஸ் சிலிண்டர்கள் என்பன பண்டரவல போலீசாரினால் கைப்பற்றப்பட்டது. பல நாட்களாக மக்கள் வீதியில் காத்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு விநியோகிக்காது இவை பதுக்கி வைக்கப்பட்டுள்ளன. 960 லிட்டர் எரிபொருளும் 14 எரிவாயு சிலிண்டர்களும் இதில் உள்ளடக்கம். வரிசையில் காத்திருந்து எரிபொருள் கிடைக்காமையினால் ரத்னபுரி பலாங்குடு பிரதான வீதியின் தல்கஸ் சந்தையில் நேற்றிரவு மக்கள் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலகம் முழுவதும் பணவீக்கம் அதிகம் உள்ள நாடுகளின் பட்டியலில் 2ஆம் இடத்தில் இருந்த இலங்கை 3ஆம் இடத்திற்கு சென்றுள்ளது. ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் ஸ்டீவ் ஹாங்கின் பணவீக்க தரவுகளுக்கமைய இலங்கை ஒரு ஸ்தானம் பின்னோக்கி சென்றுள்ளது. ஸ்டீவ் ஹாங்கின் பணவீக்க கணிப்பையே உலகின் பல நாடுகள் தமது பொருளாதார விடயங்களை ஆய்வு செய்வதற்காக பயன்படுத்துகின்றன. இந்த பணவீக்க தரவுகள் மாதாந்தம் புதுப்பிக்கப்படுவதுடன் இலங்கை அதில் 2ஆம் இடத்தில் இருந்தது. இதில் முதலிடத்தில் சிம்பாபே உள்ளது. எனினும் ஸ்டீவ் ஹாங்கின் புதிய தரவுகளுக்கமைய துருக்கி 2ஆம் இடத்துக்கு வந்துள்ளது. மக்களின் நலனுக்காக பாராளுமன்றத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என மகாநாயக்க தேரர்கள் தெரிவித்துள்ளனர். புறக்கோட்டை போதிமரத்திற்கு அருகில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள தேரர்களை மல்வத்து அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்கள் சந்தித்தனர். அதன் பின்னர் சங்கைக்குரிய உலப்பனை சுகமங்கல தேரர் இவ்விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். துரத்தப்பட்ட இந்த அரசாங்கம் மீண்டும் நாடகமாட தயாராக வேண்டாம். மொட்டுக்கட்சிக்கு இப்போது எந்த விதத்திலும் மக்களாணி இல்லை. எனவே அவர்கள் உடனடியாக ஆட்சி அதிகாரத்திலிருந்து விலகி சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்தும் ராஜபக்சக்களின் கைகூலிகளாக செயற்படாமல் நாட்டுக்காக சுயாதீனமாக செயல்படுமாறு நான் சகல கட்சி தலைவரிடமும் கோரிக்கை விடுக்கின்றேன். விசேடமாக பெசில் ராஜபக்சவை குறிப்பிட்டு கூறுகின்றேன், உடனடியாக இந்த நாடகத்தை நிறுத்துங்கள். அவ்வாறு இல்லை என்றால் இந்நாட்டில் இரத்த கலறு ஏற்பட்டு இந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும். இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட யூரியா உரத்தை விநியோகிக்கும் நடவடிக்கை இன்று முதல் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்திய அரசாங்கம் வழங்கிய யூரியா உரத்தொகையை தரையிறக்கும் பணி தொடர்ந்து இடம்பெறுவதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. 6 நாட்களுக்குள் இந்நடவடிக்கையை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதுடன் இன்று முதல் நாடு முழுவதும் உரத்தை விநியோகிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளது. யூரியா உரம் கொண்டு செல்லப்படும் போது மோசடி இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் உரம் கொண்டு செல்லப்படும் லாரிகளை GPS தொழில்நுட்பத்தினூடாக கண்காணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. உரத்தின் தரம் தொடர்பில் 3 சர்வதேச ரசாயன ஆய்வுக் கூடத்தின் அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவ்வறிக்கையின்படி உரத்தில் பயோரேட்டின் அளவு 0.65% எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிகமாக உர செயலக காரியாலயத்தின் ஊடாகவும் உரத்தின் தரத்தை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர்களின் ஆய்வறிக்கை ஊடாக யூரியா உரத்தின் பயோரேட் அளவு 0.9% சாதாரணமாக இலங்கையில் பயன்படுத்தப்படும் யூரியா உரத்தில் பயோரேட்டின் அளவு 1% காணப்படும் என்பதால் இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்படும் யூரியா உரத்தை இலங்கையில் நெட் பயிர் செய்கை உள்ளிட்ட விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதால் எவ்வித பிரச்சனையும் இல்லை என தேசிய உரச் செயலக காரியாலயம் நேற்று விவசாய அமைச்சருக்கு அறிவித்துள்ளது. அதற்கமைய இந்த உரத்தை நெல் மற்றும் சோளம் உள்ளிட்ட பயிற்சிகளுக்காக இன்றைய தினம் முதல் லங்கா கமர்ஷியல் உர நிறுவனத்தினூடாக நாடு முழுவதும் உள்ள கமநல சேவை மத்திய நிலையங்களுக்கு பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்ஷோ அபேவின் மரணத்தை அடுத்து இலங்கையில் தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஷின்ஷோ அபேவின் மரணத்தை அடுத்து இன்று தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்ட நிலையில் சகல அரசு நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிடுமாறு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சின் செயலாளர் MMPK மாயாதுன்ன விசேட அறிவிப்பினூடாக குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறெனினும் இன்று அரசு விடுமுறை தினம் அல்லவென செயலாளர் தெரிவித்துள்ளார். 38 கிலோ 360 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள்
எம்ஜிபிடி புதிய நகரில் உள்ள வீடொன்றிலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. அவ்வீட்டிலிருந்த பெண்ணொருவரும் அவரின் மகனும் கைது செய்யப்பட்டனர். இதேபோல 7 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட கேரள கஞ்சா தொகையுடன் சந்தேக நபர் ஒருவர் மன்னாரில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னார் கடற்பகுதியில் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பின் போது வெங்கி படகொன்றிலிருந்து 203 கிலோகிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டது. இதற்கு மேலதிகமாக மற்றொரு இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 22 கிலோகிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக கடற்படை தெரிவிக்கின்றது. 45 வயதுடைய சந்தேக நபரையும் கேரள கஞ்சா தொகையையும் கடவாய் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.